முக்கியமா ஐ டொனேஷன் பத்தி பேசணும். நம்ம எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, ரெண்டு கண்ணு இருக்கு, ரெண்டு கண்ணும் ஓரளவுக்கு நல்லதா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாம் பார்த்தா டேக் கேர் ஆஃப் யுவர் ஐஸ் அண்ட் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு சின்ன கார்டு, ஒரு சின்ன சிக்னேச்சர், அவ்வளோதான். ஒரு வேலையும் கிடையாது. எல்லாரும் உங்கள் கண்களை டோனேட் பண்ணீங்கன்னா, ஈவன் ஆஃப்டர் வி ஆர் கான், இஃப் வி கேன் லீவ் சம்திங் பிஹைண்ட் ஃபார் சம்படி எல்ஸ் அண்ட் கிவ் சம்படி எல்ஸ் நியூ லைஃப் அண்ட் நியூ ஹோப், அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. So, as human beings, it is our duty to donate our eyes. I have already donated my eyes. I hope all of you will do the same. Thank you. Thank you so much. Naa yaarukku suggestions ella pannirukku. இல்லை மேடம், இப்போ சின்மை தான் வந்து இந்த இஷ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து டப்பிங் சின்மை இந்த இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஹாலிவுட்ல ஸ்டார்ட் ஆயிச்சுங்க. சின்மை ஸ்டார்ட் பண்ணல, சின்மை ஸ்டார்ட் பண்ணாம இருக்கோம். இங்க தெரிஞ்சது அவங்கள வச்சு தான் தெரிஞ்சது. இந்தியால கூட சின்மை ஸ்டார்ட் பண்ணல, பாம்பேல வேற யாரும் இத பத்தி பேசிட்டு. சி, விஷயம் பழைய விஷயம் தான், இது புது புது விஷயம் இல்ல. பீப்பிள் ஆர் பிரிங்கிங் அவேர்னஸ் டு தி இஷ்யூ, அவ்வளவுதான். இல்ல ஒண்ணு இல்ல மேடம், பழைய இஷ்யூ நான் சொல்ல வரேன். இப்போ நேத்து ரீசன்ட்டா அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, டப்பிங் ஆபீஸ்ல இருந்து அவங்கள வந்து நீக்கிட்டாங்க. அது பத்தி எனக்கு தெரியாதுங்க, ஏன்னா நான் நேத்து நான் வேற வேலையில இருந்தேன். ஸோ ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ். ஸோ எனக்கு தெரியாத விஷயத்தை பத்தி என்னால கமெண்ட் பண்ண முடியாது. என்னங்க புதிய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆன அன்னைக்கே கூட தமிழ் டிராகர்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? எனி ஹாஸ்பிடல் ரிலேட்டட் இஷ்யூ பிரான்ச், நியூ பிரான்ச் ஓபன் பண்ணிருந்தாங்க. அதுல சரி, சண்டை போட வேண்டாம். About me too, I cannot comment on specific things, சரிங்களா? ஏன்னா I don't read the news every day, so எனக்கு தெரியாது. நான் தப்பாக கமெண்ட் பண்ணுவேன் விரும்பல. ஓகே, எத்தனை படங்கள் நீங்கள் கையில் வச்சிருக்கீங்க, எத்தனை படங்கள் நடிக்க போறீங்க? என்னங்க, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்க முடியுங்க? ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்க முன்னாடி அடுத்த கேள்விக்கு போயிட்டீங்கன்னா நான் எப்படிங்க பேசுறது? கொஞ்சம் பொறுமையாயிருங்க ப்ளீஸ், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. மீ டூ பத்தி ஆஸ் அ உமன், இந்த விஷயம்லாம் எப்பவுமே நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் வி லிவ் இன் அ மேன்ஸ் வேர்ல்டு. இத்தனை சென்ச்சுரிஸ்க்கு வி ஹாவ் பீன் லிவிங் இன் அ மேன்ஸ் வேர்ல்டு. ஓகே, இப்போ வந்து விமன் ஹாவ் ஃபவுண்ட் த கரேஜ் டு ஸ்பீக் அவுட் அபவுட் இன்ஜஸ்டிசஸ் டன் டு தெம், அவ்வளோதான். எப்பவுமே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போதான் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்திருக்கு, அவங்களுக்கு அந்த கரேஜ் அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்கு பேசுறதுக்காக, டு டாக் அவுட் லவுட். பிகாஸ் நம்ம சொசைட்டியில், எஸ்பெஷலி இந்தியன் சொசைட்டியில், தே பிளேம் விமென் ஃபார் ரேப் இட்செல்ஃப். ஸோ
அந்த ஒரு பயத்தோட நிறைய நிறைய பெண்கள் பேசாமலே விட்டுடுறாங்க. இப்போ இந்த காலத்து பொண்ணுங்க அந்த பயத்தை தாண்டி நான் பேசுவேன்னு சொல்றாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ மேபி ஃபார் எவ்ரி டூ பீப்புள் ஹூ ஆர் ஜெனியூன் ஒரு 10 பேர் வந்து சும்மா கதையும் பேசுவாங்க. ஆனால் அந்த 2 பேர் உண்மையை பேசுறவங்க அது வந்து வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் தட் ஆல்சோ. ஸோ எல்லார்கிட்டையும் ஆம்பளையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பீப்புள் வென் தே சூஸ் டு டெல் தேர் ஸ்டோரி, டோன்ட் ஜட்ஜ். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க் யூ. நான் இப்போதுக்கு 3 படம் பண்ணிட்டு இருக்கேன். எந்த படத்துக்கும் டைட்டில் வைக்கல, ரிலீஸ் டேட் வைக்கல. ஸோ வேற நியூஸ் என்னால கொடுக்க முடியாது. 3 படம் பண்ணிட்டு இருக்கேன். 3 படமும் தமிழ் படம் தான். சரிங்களா? இளையராஜா அவர்கள் வந்து பாடலுக்கு ராயல்டி தொகை வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க நீங்க ஒரு பாடல் ஆசிரியர், நிறைய பேர் சொல்றாங்க மியூசிக் டைரக்டருக்கு மட்டும் ரைட்ஸ் கிடையாது, சிங்கருக்கு இருக்கு, ரைட்டர்ஸ்க்கு இருக்கு, ப்ரொடியூசர்ஸ்க்குன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்களும் ஒரு சிங்கர் தான் இல்லையா? உங்களுக்கு ராயல்டி தொகை வேணாமா இல்ல கொடுக்கறது கரெக்ட்? ராஜா சார் ஒரு டியூனா கம்போஸ் பண்றாரு, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு லிரிசிஸ்ட் கொண்டு வராரு. ஓகே, அது நிறைய வேலை. ஓகே, of course a singer contributes to the song, but singer oda contribution or composer oda contribution or compare pannave mudiyadhu. So that's all. அந்த பாட்டுல அவருக்கு மட்டும் உரிமை இருக்குன்னு சொல்றாரு, அது ஏத்துக்க முடியாது தானா? உங்களோட கருத்து என்ன சார்? அவர் உழைப்பு இதுக்கு மேல இதனால எடுத்துக்கிறேன் சார். இதெல்லாம் ரொம்ப லீகலான ஒரு இஷ்யூ சார். I'm not a lawyer. உங்களோட opinion மட்டும் தான். opinion தான் கரெக்ட். That is my opinion. My opinion is it is not fair to compare a singer's contribution to a composer's contribution. The composer contributes a lot more. பாட்டு எழுதி வாங்கிறாரு. அப்ப அவருக்கு contribution வராது. சார், அதுதான் அவங்களோட கான்ட்ராக்ட்டோட clauses இருக்கு சார். That's what I'm trying to tell you. Each music composer will have a separate contract. ஒரு சில பேருக்கு rights வைப்பாங்க, ஒரு சில பேர் producer க்கு rights கொடுத்துறாங்க. These are legal issues. என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க. I'm not a producer. Okay, thank you. Thank you. Okay.